அனைவருக்கும் வணக்கம். 7ஆம் வகுப்பு கணக்கு முதல் பருவம் அலகு 6 தகவல் செயலாக்கம் பாடத்தலைப்பில் பயிற்சி 6.1 6வது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. கணக்கு எண் 6 கொடுக்கப்பட்டுள்ள நாற்சதுர இணை வடிவங்களை அதற்கு சமமான நாற்சதுர இணை வடிவங்களுடன் பொருத்துக. இதே பயிற்சியில் கணக்கு எண் 3 ஒரு 3 நாற்சதுர வடிவங்கள் கொடுத்துருந்தாங்க. 90 டிகிரி, 180 டிகிரி, 270 டிகிரி, 360 டிகிரி சுழற்சியின் போது அந்த வடிவங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். அதே மாதிரியான கணக்கு தான், ஒரு நாற்சதுர வடிவம் சுழற்சியின் அடிப்படையில் அதை உட்படுத்தும் போது அதனுடைய வடிவம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத சரியாக மேட்ச் பண்ணணும். 1 சென்டிமீட்டர் பக்க அளவு கொண்ட 4 சதுரங்களை அதன் விளிம்புகளோடு இணைக்கப்படும்போது நமக்கு நாற்சதுர இணைகள் கிடைக்கும், ஆங்கிலத்தில் டெட்ரோமினோஸ். ஒரு 5 வடிவிலான நாற்சதுர இணைகள் தான் இருக்குது. இதில் 4 வடிவங்கள் கொடுத்துட்டாங்க. எது கொடுக்கலினா மிகப்பெரிய சதுரம், அதாவது கீழே 2 அதுக்கு நேராக மேலே 2 சதுரம் மாதிரியே இருக்கும், அது கொடுக்கல. ஏன்னா அதை சுழற்சிக்கு உட்படுத்தும் போது அதே வடிவம் தான் கிடைக்கும். ஸோ மற்ற 4 வடிவங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கேள்வியில் முதல் நாற்சதுர வடிவம் இப்படி இருக்குது, அதை 90 டிகிரிக்கு உட்படுத்தும் போது எப்படி ஆகும்னா இப்படி வந்துடும். மீண்டும் ஒரு 90 டிகிரி கடிகாரத்தின் திசையில் சுழற்றும்போது இப்படி வந்துடும். மீண்டும் ஒரு 90 டிகிரி சுழற்றும்போது இப்படி வந்துடும். இந்த 3 வடிவங்களில் எது ஆப்போசிட்டில் இருக்குன்னா பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது. ஸோ இது ரெண்டும் இணை. அடுத்தது இந்த வடிவம், இந்த வடிவத்தை 90 டிகிரிக்கு கடிகாரத்தின் திசையில் சுழற்றும்போது எப்படி கிடைக்கும்னா இந்த மாதிரி கிடைக்கும். மீண்டும் ஒரு 90 டிகிரி சுழற்சிக்கு உட்படுத்தலாம், இப்படி கிடைக்கும். மீண்டும் ஒரு 90 டிகிரி இப்படி கிடைக்கும். இதில் 3 எந்த வடிவம் இருக்குன்னா பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது. ஸோ இது ரெண்டும் ஒன்றுக்கொன்று இணையாக உள்ளது. ஆகவே இந்த நாற்சதுர இணைக்கு சமமான நாற்சதுர வடிவம் இதுதான். மற்ற ரெண்டும் ஈஸியாக சொல்லிடலாம். 3 இதுக்கும் சமமான வடிவம் பாருங்கள், இது கிடைமட்டமாக சுழற்சிக்கு உட்படுத்தும் போது செங்குத்தாக மாறிடும். அப்போ இது ரெண்டும் அவ்வளோதான். கேள்வியில் கொடுக்கப்பட்ட 4 நாற்சதுர இணைகளை அதற்கு சமமான வடிவங்களுடன் பொருத்திட்டோம். பயிற்சி 6.1 7வது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகான் செக் பண்ணிக்கோங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். தேங்க்யூ.